அஞ்சலி சாரதி உள்ள எனக்கு நிறைய வேலை இருக்குது கொஞ்சம் பாப்பாவை பாத்துக்கிறீங்களா புது வீட்டுக்கு போகிறனால எல்லா திங்ஸையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணணும்ப்பா கொஞ்சம் பாப்பாவை மட்டும் பார்த்துக்கோங்க நான் எல்லா திங்ஸும் ரெடி பண்ணிடுறேன் இப்போ வீடு க்ளீன் பண்ணும்போது இந்த பலூன் பாக்கெட் இருந்துச்சு இந்த அங்கே ஏதாவது வேணும்னா விளாண்டுட்டுருங்க சரியா இந்த பலூன் பாக்கெட் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம புது வீட்டுக்கு இதை எடுத்துகிட்டு போக முடியாது இங்கே இருந்தாலும் வேஸ்ட்டாக தான் இருக்கும் அதனால நீங்கள் எடுத்துக்கோங்க ஆ சரி அர்ச்சனாத்த இதை நாங்கள் எடுத்துக்கிறோம் நாங்கள் பாப்பா பார்த்துக்கிறோம் நீங்கள் போய் வேலையை பாருங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாப்பா வாங்கிக்கோங்க ஆ சரிங்க பசங்களா நான் இங்கே தான் இருப்பேன் வேலை செஞ்சுட்டு தான் இருப்பேன் ஏதாவது அழுதுச்சுன்னா என்னை கூப்பிடுங்க சரியா உள்ளே வச்சா பசங்க அழுதுட்டே இருக்குங்கன்னு சொல்லிட்டு தான் வெளியில் காத்தாரா வந்து உட்கார வச்சிருக்கேன் ஏதாவது விளையாட்டு காமிச்சிட்டு இருங்க பிள்ளைங்களுக்கு சரி நம்ம போய் வேலையை பார்ப்போம் ஏ அஞ்சலி இங்கே பாரு எவ்வளோ பலூன் அத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு ஏ பசங்களை தூக்கி இந்த வண்டியில உட்கார வச்சுட்டு நம்ம பலூன் விளாடலாமா ஏன் பசங்க அழுதுச்சிங்கன்னா என்ன பண்ணுறது நம்மளும் கூடவே இருக்கலாம் பலூன் விளாட வச்சுட்டு அப்படியே கூடவே இருக்கலாம் வண்டியில் வச்சு சும்மா கொஞ்சம் நேரம் ஓட்டலாம் சரியா அப்போ தான் அழுகாதுங்க ஏய் வண்டியில் போகலாமா சவாரி செய்யலாமா வா 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 எப்படி இருக்குது வண்டியில் சவாரி சூப்பராக இருக்கான் கீதாவுக்கு ஓட்டியாச்சு அடுத்து சீதாவா வா ஒரு ரவுண்டு அப்படியே சுற்றி போயிட்டு வரலாம் இந்த வண்டியில் உட்காந்தாலே மூஞ்சில் முப்பத்தாறு பல்லும் தெரியுது ஐயா ஆமாம்ல உங்களுக்கு பல்லே முதல்ல சரி சரி நல்லா ஹாப்பியாக இருக்குதா சரி ஓகே இந்த பலூன்லாம் ஆனால் என்ன பண்ணலாம்

என்னது பலூன் நிறைய இருக்கு கேம்க்கு ஐடியா இல்லையா அதுக்கு நான் இருக்கேன் சூப்பர் ஐடியா ஒன்று வச்சிருக்கேன் பலூன் கேம் ஐடியா செம மாயாக்கா அதுக்கு தான் எங்க மாயாக்கா மாதிரி ஒரு ஆள் வேணுங்கிறது என்ன கேம்க்கா சொல்லுங்க எனக்கு பலூன் கேம்னா ரொம்ப பிடிக்கும் விளையாடுறதுக்கு ஏய் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்க போது முதல்ல அதுக்கு பலூனை ஃபுல்லாக வாட்டர் ரப்பணும் நான் போயிட்டு வீட்டில் பைப்பில் ப பலூன் ஃபுல்லாகவே வாட்டர் ரப்பி வாட்டர் பலூன்ஸ் தான் எடுத்துகிட்டு வரேன் அதுக்கப்புறம் நான் என்ன கேம்னு சொல்கிறேன் சரியா என்னடா அந்த மாயாக்கா வாட்டர்லாம் ஃபுல்லாக நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல போகிறாங்க வாட்டர் வச்சு என்னடா விளையாட போகிறோம் செம்ம ஜாலியாக இருக்க போகுது ஏ பசங்களா நான் வந்துட்டேன் அப்பா என்னால் தூக்கவே முடியல செம்ம வெயிட்டு பலூன் ஃபுல்லாக வாட்டர் செம்மன் ஆயிடுச்சு தள்ளிட்டே வந்துட்டேன் இருக்கேன் படாத முதல்ல இன்னும் இதுக்கு ரெடி பண்ண வேண்டியது இருக்கு இப்போ தான் பலூனே நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்னும் சறுக்கிறதெல்லாம் ரெடி பண்ணணும் இங்கே பாரு இதெல்லாம் ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இருந்தது தான் குட் கிட்ஸ் ப்ளே பண்ணுறதுக்காக வச்சது எங்கள் அக்கா பசங்க வந்தால் மட்டும் தான் நான் எடுப்பேன் இப்போ இந்த பலூன் பார்த்தோன்னே எனக்கு இதில் விளையாடணும்னு ஆசையாக இருந்தனால எடுத்துகிட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு இதை வச்சுருக்கேன் அடுத்த சைடில் படிக்கட்டு வச்சுருக்கேன் நீங்கள் ஏறி போயிட்டு சறுக்கணும் சரியா சரி சரி இருங்க இன்னும் செட்டப் முடியல நம்ம கேம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி விளையாடணும்னா அதுக்கு இந்த மாதிரி சைடில் அஞ்சு பவுல் வச்சிட்டு அஞ்சு பவுல்லையும் அஞ்சு கலர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் சரியா அதுவும் நம்ம கேமுக்கு ரொம்ப முக்கியம் என்னக்கா சொல்கிறீங்க பவுல் வேறு தேவைப்படுமா இதில் வேற என்ன பண்ண போறீங்க நம்ம அதில் மட்டும் குதிச்சு குதிச்சு விளையாடலாமே இதில் வேற என்ன பண்ண போறீங்க இது எதுக்கு ஐயோ எங்களுக்கு எல்லாமே கன்ஃபியூஸாக இருக்கு சீக்கிரம் சொல்லுங்க சரி ஓகே ஓகே இப்போ என்ன கேம்னு சொல்லிடுறேன் எல்லா செட்டப்பும் ரெடி ஆகிடுச்சு இதில் மட்டும் நம்ம கலர் மட்டும் கலந்துட்டு எப்படி விளையாடணும்னு சொல்லிடுறேன் சரியா ஃபஸ்ட்டு நீங்கள் டீமா பிரிஞ்சுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பாய்ஸ் ஒரு டீம் கேர்ள்ஸ் ஒரு டீம் பிரிஞ்சுக்கோங்க அப்போ தான் யாரும் வின் பண்ண போகிறதுன்னு கரெக்டாக பார்க்க முடியும் சரியா சரி ஓகே இப்போ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அஞ்சு கலரை நம்ம பிரிச்சு வச்சுக்கலாம் சரி ஓகே இப்போ இதில் எப்படி கேம் ப்ளே பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன் முதல்ல வந்துட்டு பாய்ஸ் டீமா கேர்ள்ஸ் டீமாக ரெண்டு பேரும் பிரிஞ்சுக்கோங்க பாய்ஸ் டீமில் ஒருத்தர் கேர்ள்ஸ் டீமில் ஒருத்தர் என்ன பண்ணணும்னா கண்ணை கட்டி விட்டுருவேன் மேலே ஏறி போய் கீழே வந்துட்டு நான் முன்னாடி வந்து பவுலில் கலர் கலராக வச்சுருக்கேன் இல்லையா இதில் கரெக்டான கலர் பலூன்ஸ் எடுத்து உள்ளே போடணும் எத்தனை கலர்ஸ் நீங்கள் கரெக்டாக சேர்க்குறீங்கன்னு பார்க்கலாம் அப்படி ராங்காக சேர்த்துட்டிங்கன்னா அந்த ஆப்போசிட் டீமில் இருக்கவங்க மேலே நீங்கள் அந்த பலூனை உடச்சி விட்டுக்கலாம் அதுதான் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் ஓகேவா சரி ஓகே பாய்ஸ் டீம் எத்தனை கரெக்டாக மேட்ச் பண்ணுறீங்க கேர்ள்ஸ் டீம் எத்தனை பேர் கரெக்டாக மேட்ச் பண்ணுறீங்கன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் மச்சான் வேற லெவலில் இருக்குது மச்சான் ஏ சாரதி நீ தாண்டா கரெக்டாக எதாவது பண்ணுவேன் போ நான் உங்களுக்கு இருந்து க்ளூ கொடுக்குறேன் போ நீ போய் கண்ணை கட்டிக்கூடா சாரதி ஏ வா வா நீ மேலே போய்ட்டு கரெக்டான பலூனை கரெக்டான இடத்துல போட்டுடுற சரியா சரிடா மச்சான் நான் போட்டுடுறேன்டா நீ ஒன்றும் மச்சான் ஆ கண்ணை கட்டிட்டீங்களா இன்றைக்கி பாருங்க நான் எல்லாத்தையும் கலர் கலராக கரெக்டாக மேட்ச் பண்ணுறேன் வின் பண்ணுறேன் எப்போவுமே நாங்கள் தான் பெஸ்ட்டு முதல்ல போகிறேன் ஒரு சருக்களை சறுக்கிறேன் அதுக்கப்புறம் தான் கேமே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்பாடா ஒரு வழியாக வந்தாச்சு ஆஹா அப்படியே ஜம்மு ஜம்மு ஜம்முன்னு இருக்குதே சரி ஓகே போயிட்டு முதல்ல கலரை மேட்ச் பண்ணணும் எந்தெந்த கலர் எங்கே இருக்குன்னே தெரியலையே கண்ணை கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா கலரையும் பார்த்து வச்சுருந்தோம் இப்போ என்னென்னா எந்த கலர் எங்கே இருக்குமே தெரில சரி அமைக்கி பார்ப்போம் ம் ஒருவேளை இந்த கலராக இருக்குமோ முதல்ல அங்கே என்ன கலர் இருந்துச்சு ஆ க்ரீன் கலர் இருந்துச்சு ஏய் இந்த பலூன் வேறு இங்கே வேறு ஏதோ ஒன்று நின்றுட்டு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுதுயா இங்கே என்ன கலர் இருக்கும் ஐயோ எந்த கலரை எதில் மேட்ச் பண்ண போகிறேன்னு தெரியலையே சரி ஏதாவது ஒரு கலர் எடுத்து எதுக்குள்ளேயாவது போடுவோம் ஆ இது என்ன கலராக இருக்கும் ஒரு வேளை க்ரீனாக இருக்குமோ க்ரீனாக இருந்தாக்கா நல்லா இருக்கும் சரி க்ரீன் கலரில் தூக்கி போடுவோம் ஃபஸ்ட்டில் தானே க்ரீன் இருந்துச்சு சரி அதில் போட்டுடலாம் அப்பாடா ஒன்று சேர்த்தாச்சு ஆனால் கரெக்டாக சேர்த்துருக்குமான்னு தெரில யாருக்கும் க்ளூ வேற கொடுக்கக்கூடாதுன்னு இந்த மாயாக்கா சொல்லிட்டாங்க என்ன பண்ண போகிறோமோ தெரிலையே ஏ ஆயிஷா நீ வந்து கண்ணை கட்டிப்பாரு அதுக்கப்புறம் தெரியும் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி விட்டுட்டாங்கயா கண்ணை கட்டி பலூனுக்குள்ளே விட்டுட்டாங்களே கரெக்டாக மேட்ச் பண்ணுவேன்னா தெரியலையே ஐயோ ஐயோ நான் வேறு இருக்கிறேனே சரி போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு இங்கே ஒரு பலூன் இருக்குது இதை அமுக்கி பார்ப்போம் ஆ அமுக்கே பார்த்தே நான்லாம் கண்டுபிடிச்சிருவேன் இது கண்டிப்பாக புளு கலராக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரி புளு கலரில் போடுவோம் எத்தனை கரெக்டாக மேட்ச் பண்ணுறதுன்னு கடைசியாக தானே தெரியும் இன்னும் ஒரு கலர் தான் மேட்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன கலர் எடுக்கலாம் இதுவா அதுவா அதுவா இதுவா ஏ இந்த சாரதியை பாறை என்னன்னா பண்ணிகிட்டு என்னடா குசு குசு இருக்கிறீங்க இருங்கடா கரெக்டாக நான் சேர்த்துறேன் கண்ணை கட்டினோன்னா ஒன்றுமே தெரிலடா எனக்கு எதை எதில் போடுறதுனே தெரிலடா இருடா ஏதாவது ஒன்று குத்து மதிப்பாக எடுத்து ரெட்டு கலரில் போட்டு விட்றேன் எப்பாடா போட்டேன்டா எப்பா நான் மொத்தம் எத்தனை சேர்த்துருக்கேன் ஓ நாலு தான் சேர்த்துருக்கேன் இன்னும் ஒன்று வேறு சேர்க்கணுமா அது தெரியாமல் போச்சு சரி லாஸ்ட்டாக ஒரு ஆரஞ்சு கலர் இருந்துச்சு அதில் எடுத்து போடுவோம் லாஸ்ட்டாக போட்டது ஆரஞ்சு கலராக இருக்குமான்னு நினை தெரில ஏக்கா மாயா அக்கா ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சினாக்கா நான் கூட நீங்கள் சொல்லும் போது ஈஸியாக தான் இருக்கும்னு நினச்சேன் கேமு ஆனால் விளையாண்டு பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ டஃபாக இருக்குது அக்கா கொஞ்சம் இருங்களேன் நான் நல்லா புசு புதுசுன்னு அமுங்கிட்டு வரேன் சாரதி நீ எத்தனை கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கேன்னு நீயே பாரு நான் உங்கள் கண்ணை அவுத்து விட்டுறேன் ஓகேவா மேட்ச் பண்ணிருக்கிறது இல்லாமல் மற்றதை உங்கள் மேலே வந்துட்டு கேர்ள்ஸ் எல்லாரும் பலூனை உடச்சி விட போகிறாங்க ஓகேவா நீ கரெக்டாக எத்தனை மேட்ச் பண்ணியிருக்கேன்னா ரெட்டுக்கு ரெட் கலர் மேட்ச் பண்ணிட்டேன் அதனால் அதை உள்ளேயே போட்டுடலாம் ப்ளூக்கு ப்ளூ மேட்ச் பண்ணிவிட்டேன் அதனால் அதையும் உள்ளே போட்டுடலாம் நீ வந்து அஞ்சுக்கு மூணு தான் கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்க ஸோ இருக்கிற மூணுத்தையும் உங்கள் மேலே கேர்ள்ஸ் டீம் வந்து உடச்சி விட போகிறாங்க ஓகேவா நீங்கள் எல்லோரும் போய் பலூனுக்கு சென்டரில் நின்றுக்கோங்க பாய்ஸ் டீமில் இருக்கிற எல்லாருக்குமே சேர்த்து தான் பனிஷ்மெண்ட்டு ஓகே சாரதி இப்படி பண்ணிட்டேடா ஐயோ குளிர போது அம்மா உடச்சு விட்றானுங்களே ஐயோ என்னப்பா அநியாயத்துக்குன்னு இப்படி உடச்சு விட்றீங்க ஃபோர்ஸாக தண்ணி வருதுப்பா ஏ உடைக்காதீங்கடி ஏ போட்டி போட்டியா இருக்கணும் நல்ல தோத்தி இல்லை மூணு பலூன் மிச்சம் இருந்துச்சு எல்லாத்தையும் அடிக்காம விட மாட்டான் நல்லா வாங்கிக்கிறீங்க டே மச்சான் ஆனால் இந்த பனிஷ்மெண்ட்டு கூட கொஞ்சம் நல்லா தானே இருக்குது இந்த மாதிரி பலூனை உடச்சி உடச்சு தலையில் ஊற்றுறதுக்கு ஜாலியாக தான் இருக்குதுல்ல நம்ம தான் பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டுருக்குறோம் ஆனால் இது ஜாலியாக தான் இருக்குது ஏ அடுத்த ஆயிஷா தான் போகிறோம் அடுத்த ஆயிஷா என்ன பண்ண போகிறோம்ல தெரில நீ நம்மளை சொன்னால்ல ஆயிஷா ஒன்றும் பண்ண மாட்டா பாரு குசு பேசிக்கிட்டு இருக்கிறத பத்தியா இன்னைக்கு பாரு நான் எப்படி எல்லாத்தையும் கரெக்டா மேட்ச் பண்றேன்னு முதல்ல போய் ஒரு சருக்குல சருக்குறேன் சாரதி சருக்குன மாதிரி நல்லா இஸ்ஸுன்னு தான சாரதி சருக்குன அந்த மாதிரி இஸ்ஸுன்னு சரிக்கிட்டேன் ஆஹா இதுக்குள்ள வந்தேனே பொசு பொசுன்னு சூப்பரா இருக்குன்னு நடக்கவே முடியல போட்டறலாம் நம்பிக்கையோட வந்த உள்ளக்கு வந்து பார்த்தாதானே தெரியும் சாரி இது சொன்னது கரெக்ட்டா தான் போல எறியது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சரி எறியாது போடுவோம் கையில் ளைக்கிறதா அண்ணன் எடுத்து போடுவோம் बाउல்ல கரெக்ட்டா போட்டா சரி அதை விட்டு சரி ஒரு சரி போட்டாச்சு கடைசி என்ன கலர் இந்த சைடு பச்சை கலர் என்ன தே உங்களுக்கு மண்டையில் காத்தி பலூன் உடச்சு விட்றேன் ஆயிஷா நீ என்னென்ன பேசுனா இருந்தால் நல்லா வாங்கிக்கோ ஆனால் நீங்கள் ரெண்டு தான் நாங்கள் மூணு அப்படி பார்த்தா கூட நீங்கள் தான் வின்னர் ஏ சரி வாங்க பசங்களா கேம்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாரும் ஒன்னா உட்காந்து இந்த பலூனை விளையாடலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த பலூன்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இந்த பலூனை உடச்சி உடச்சி விளாட்லாம் இந்த மாதிரி தூக்கி போட்டு தூக்கி போட்டு விளாட்லாம் ஏ கையில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடஞ்சிரும் அப்புறம் அவ்வளோதான் எல்லா இடத்துலையும் சதரி டே சாரதி சொல்லிகிட்டே இருக்கேன் தெரிக்கடி ஐயோ உடச்சிட்டான் ஏன்டா சொல்லிட்டு தானே இருக்கு இந்த புள்ளைகளையும் தூக்கி விட்டு ஜாலியா விளையாடுவோம் எவ்வளவு அழகா சிரிக்குதுன்னு ஏன் தண்ணிக்குள்ள போயிருக்குது பாத்து அழகா பிடிச்சிக்கிதுன்னு அதுக்கப்புறம் தூக்கி நம்ம வச்சிருவோம் ஜாலியா இருக்கா ஜாலியா இருக்கா இங்க பாருங்க பலூன் நான் உழைச்சி வைக்கிறேன் எப்படி இருக்குன்னு